Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராம வங்கியில பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2020. ஸோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள ரீஜினல் ரூரல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா புதுவை பாரகர் கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 43 பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் 21 முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த டிசிப்ளினாலும் முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி எக்ஸஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ், அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் அண்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2020. ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்னு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்தாக எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா
சிங்கிள் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனால் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.